ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்திரம் செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையேயான 4வது ஒருநாள் போட்டியில் இந்திய அணி தோற்றதன் மூலமாக ஒரு கேப்டனாக விராட் கோலியும் துணை கேப்டனாக ரோஹித் சர்மாவும் தங்களை இன்னும் முதிர்ச்சி அடைய செய்யணும் அப்படிங்கிறது வந்து நிரூபணமாயிருக்கு. அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றி நாம் இப்போ பார்ப்போம். இந்த போட்டியில் ஆஸ்திரேலிய அணி பார்த்தீங்க அப்படின்னா 12 ரன்களுக்குலாம் 2 விக்கெட்டுகள் இழந்து திணறினாங்க. அதன் பிறகு உஸ்மான் கவாஜா மற்றும் மான்ஸ்கப் இவங்க 2 பேரும் ஜோடிச்சிருந்தாங்க. அந்த நேரத்தில் முதல் 9 ஓவரை புவனேஸ்வர் குமார் மற்றும் பும்ரா இவங்க 2 பேரும் வீசினாங்க. அது வரைக்கும் நிதானமாக விளையாடினா. அதன் பிறகு கேப்டன் கோலி என்ன பண்ணார் அப்படின்னா, பகுதி நேர பந்து வீச்சாளரான விஜய் சங்கர் மற்றும் கேதர் ஜாதவ் இவங்க 2 பேர்த்தையும் வந்து பந்து வீச வச்சுட்டாங்க. அவங்க வந்து 9லேருந்து 18 ஓவர் வரைக்கும் அவங்க 2 பேர் தான் வீசினாங்க. குந்தீப் யாதவுக்கு வெறும் 2 ஓவர்கள் மட்டும்தான் அந்த நிலையில் வந்து அவங்க கொடுத்துருந்தாங்க. அந்த நிலையில தான் ஹான்ஸ்காப் மற்றும் உஸ்மான் கவாஜா இவங்க 2 பேரும் தங்களை வண்ண வலுவா விலை நிறுத்தி கொள்றதுக்கு வந்து உதவுச்சு. அந்த சமயத்துல அவங்க கேதர் ஜாதவுக்கு பந்து வீச்ச கொடுக்காம யுவேந்தர் சகாலுக்கு பந்த கொடுத்துருந்தா அவர் வந்து கண்டிப்பா இந்த பார்ட்னர்ஷிப் வந்து உடைச்சிருப்பாரு. ஏன் அப்படின்னா, அவர் வந்து முழு நேர பந்து வீச்சாளர். அந்த சமயத்துல எப்படி பந்து போடணும் அவருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். அந்த விக்கெட்டை அவர் மட்டும் எடுத்திருந்தாருன்னா கடைசி நேரத்தில் ஆஸ்திரேலியனுக்கு வந்து பிரஷர் ஆகியிருக்கும். ஆனால் இதை செய்ய தவறுன விராட் கோலி மற்றும் துணை கேப்டன் ரோஹித் சர்மா இவங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஆட்டத்தோட போக்கு எப்படி போகுது அப்படிங்கிறத கவனிக்காம பந்து வீச்ச சுழற்சி முறையில் கொடுக்காம அவங்க வந்து ஒரு பெரிய தவறை பண்ணிட்டாங்க. இதுதான் வந்து தோல்விக்கு ஒரு அடித்தளமாக அமைஞ்சிச்சு அப்படின்னே சொல்லலாம். இந்த சமயத்தில் மகேந்திர சிங் தோனி இந்திய அணியில் இல்லாதவரோட தாக்கம் வந்து ரொம்ப அதிக அளவில் தெரிஞ்சுது அப்படின்னே சொல்லலாம். அவங்களோட பார்ட்னர்ஷிப் வலுவானதை தெரிஞ்சுக்கொண்ட விராட் கோலி என்ன பண்ணார் அப்படின்னா, துணை கேப்டன் ரோஹித் சர்மா கிட்ட போய் எப்படி பந்து வீச கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி ஆலோசனை நடத்தினாங்க. ஆனால் அவரும் வந்து சரியான ஐடியாவை வந்து கொடுக்க முடியல. இதனால் பார்த்தீங்க அப்படின்னா, யுவேந்தர் சகால் வந்து 38லேருந்து 44 ஓவர்கள் வரைக்கும் அவங்க தான் இடையில வீசினாங்க. அந்த நேரத்தில் அதிரடி ஆட்டக்காரரான ஆஸ்டன் டர்னர் வந்து அதிரடியாக விளையாடி ஆட்டத்தை வந்து அவங்க பக்கம் திருப்பிக்கிட்டாங்க. அந்த நேரத்தில் விஜய்சங்கர் வந்து 5 ஓவர்களை வீசி வெறும் 29 ரன்கள் மட்டுமே கொடுத்துருந்தாரு. இதனால் அந்த 38லேருந்து 44 ஓவர் வரைக்கும் விஜய்சங்கரை 2லேருந்து 1-3 ஓவரை வீச வச்சுருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து ஆஸ்திரேலிய அணிக்கு வந்து ரன் வேகத்துக்கு வந்து முட்டுக்கட்டை போட்டிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதன் மூலமாக அவங்களுக்கு வந்து கடைசி நேரத்தில் பும்ரா மற்றும் புவனேஸ்வர் குமார் இவங்களை வச்சு ரன் அடிக்க விடாமல் கட்டுப்படுத்தி இந்தியாவை வந்து எளிதில் வெற்றி பெற்றிருக்கலாம். ஆனால் இதை செய்யறதுக்கு விராட் கோலி வந்து முற்றிலுமே தவறிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் துணை கேப்டனாக இருந்த ரோஹித் சர்மாவும் பந்து வீசுகிற சுழற்சி முறையை வந்து மாற்றாமல் விட்டுட்டாங்க. கோலி ரோஹித் இவங்க 2 பேருமே ஒரு நல்ல கேப்டன்கள் அப்படின்னாலும் இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சமயத்தில் எப்படி வந்து பந்து வீச்சாளர்களை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து அவங்க வந்து இன்னும் கற்றுக்கலை. இதுதான் வந்து இந்திய அணியோட தோல்விக்கு ஒரு முக்கிய காரணமாக அமைஞ்சிச்சு அப்படின்னு கிரிக்கெட் வல்லுநர்கள் பல பேர் வந்து தங்களோட கருத்தை வந்து தெரிவிக்கிறாங்க. இது பற்றின உங்களோட கமெண்ட்டை கீழே லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.